2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடை கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ₹1,000 கோடி ஒதுக்கீடு. கடமையை செய்து கொண்டே காகத்திடம் பேசி வரும் காவலர்கள். காவலர்களுக்கு நண்பனாக மாறிய காகத்தின் செயலை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கடலூரில் தினமும் சோதனை சாவடிக்கு வந்த வனத்துறை பணியாளர்கள் மற்றும் காவலர்களுடன் நேரம் செலவழித்து விட்டு செல்லும் காகத்தின் செயல் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான நாடுகாணி பகுதியில் சோதனை சாவடிக்கு தினந்தோறும் காகம் ஒன்று வருகிறது. இந்த காகம் அங்கு பணியில் இருக்கும் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினரை கண்டு அச்சப்படாமல் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்துள்ளது. அங்கு பணியில் இருக்கும் வனத்துறை பணியாளர்கள் காகத்திடம் பேச்சு கொடுக்கும் பொழுது அதற்கு காகம் பதிலும் பேசுகிறது. தினந்தோறும் சுமார் அரை மணி நேரம் வரை இந்த சுவாரஸ்ய சம்பவம் சோதனை சாவடியில் அரங்கேறி வருகிறது. காகம் தினந்தோறும் வந்து அங்கு அமர்ந்து செல்வதை அந்த வழியாக செல்லும் பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடை கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ₹1,000 கோடி ஒதுக்கீடு.